கன்னியாகுமரி மாவட்ட அரசு மருத்துவமனையில் மாற்று டிரைவர்கள் மூலம் 108 ஆம்புலன்ஸ்கள் இயக்கப்பட்டதால் இதர டிரைவர்கள் திடீர் போராட்டத்தில் குதித்தனர். கன்னியாகுமரி மாவட்ட அரசு மருத்துவமனையில் 9 அரசு இலவச 108 ஆம்புலன்ஸ்கள் இயங்கி வருகின்றன. இதில் 44 பேர் ஊழியர்களாக பணியாற்றுகின்றனர். இங்கு பணிபுரியும் டிரைவர்கள் தங்களுக்கு 8 மணி நேர பணி அனுமதிக்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட கலெக்டரிடம் அண்மையில் மனு கொடுத்தனர். இதைத் தொடர்ந்து இவர்களில் 14 பேர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அவசர தேவைக்காக 108 போன் செய்தவர்கள் ஆம்புலன்ஸ்கள் கிடைக்காமல் திண்டாடினர். இதனால் மாற்று ஏற்பாடாக மாற்று டிரைவர்கள் மூலம் போலீஸ் பாதுகாப்புடன் ஆம்புலன்ஸ்கள் இயக்கப்பட்டன. இதையறிந்த இதர வாகன டிரைவர்களும் திடீர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல கோரிக்கைகள் வைத்தோம். கோரிக்கைகள் வைத்ததுல இருந்து அவங்க என்ன சொல்றாங்க, எந்த கோரிக்கையுமே நிறைவேற்றி தரல. அதனால நாங்க வண்டி ஆம்புலன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரைக் பண்ணோம். இப்ப என்ன சொல்றாங்க, நீங்க எதுக்காக ஆம்புலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டீங்க, அதனால உங்க மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து 14 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 14 பேருக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. வெளி மாவட்டத்துல இருந்து ஆளை கொண்டு வந்து ஒரு 3 வண்டியில ஏற்கனவே வேலை பார்த்த பைலட் டீம்கிட்ட இறக்கிக்கிட்டு புதுசா ரூட்டு தெரியாத புதிய ஆட்களை கொண்டு வந்து வேலைக்கு அமைத்திருக்காங்க. அவங்களை அமைத்தும் போது இங்குள்ள மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஆம்புலன்ஸ்கள் முடங்கியதால் டிஎஸ்பி பாஸ்கரன் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் அதில் முடிவு எதுவும் எட்டப்படாததை அடுத்து தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று கூறிய டிரைவர்கள் இதற்காக மாநில அளவிலும் போராட்டம் நடத்த ஆலோசித்து வருகின்றனர்.